ஜீவானந்த் அவர் கடைசி கட்டையில் உள்ள ஒரு மண்டை எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்டாரு. அவரை கேட்கும்போது சரி வீட்டில் வேறு மண்டை வாங்கி சொன்னாங்களா, சரி எனக்கு 100 ரூபாய் மண்டை கொடுன்னு கேட்டேன். அடுத்த என்ன 2 நாள் சென்று போட்டேன். இதுவும் நமக்கு இருக்கா நினைக்கிறது அக்காவிட்டு கணப்புறது நாகும் இருக்கு. அப்படியே என்ன கிட்ட இல்லைனாலும் தம்பிகிட்ட இருந்தாலும் அவன் அவங்களுக்கு கொடுத்துறது வீட்டுல இருக்கிறனுக்கு சாயந்தரமா போய் காமேஸ்வரத்தில் மீன் வெட்டினாங்க. ஏன்ட்டு சொல்லியிருந்தான், சொல்லி வந்துட்டு கட்டை இருக்குப்பா வேற கட்டை வேற இடத்துல இருக்கு எடுத்துட்டு வரதுவும் இல்லைன்னா கடையில் எடுத்து வந்து வெட்டிக்கும் அப்படின்னு சொன்னான். திடீர்னு அவனோட வரத்துக்கு கட்டாயத்த போய் வச்சு நசுக்கி கை இங்க எடுக்கும் போதுனா அங்க என்ன கூப்பிட்டான், கூப்பிட்டு சித்தப்பனுக்கு போன் அடிச்சு வர கூப்பிட்டான். அவரு தான் போய் வெட்டி கொடுத்துரு கடைசியா வந்தான். நீங்களே போய் வெட்டிட்டு வா போ. 7 பேரா போ? அங்க 2 பேரும் போயிருந்தோம்னா சத்த நேரத்துல வெட்டிருப்போம். ஒரு மணி நேரத்துல முடிஞ்சிருக்கு. சித்தப்பன வர சொல்லி சரி போ. கஷ்டப்பட்டு கூலி 2800 ரூபா கொடுத்தாங்களாம். ஆஸ்பத்திரி செலவு 1000 ரூபா. கண்ணா 1000 ரூபா கொடுத்தாராம். கண்ணா அவங்க கொடுக்கல இல்ல ஆஸ்பத்திரியில போய் கொடுத்தாராம். அது சொல்லிட்டு இந்த மாதிரி அவன் தான் காமிச்சு விட்டான். அதான் அவனுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு 1000 ரூபா கொடுத்தோம்னு சொன்னாரு. எந்த வரலாம் இன்னைக்கு கட்டு பிரிக்கலாம்.